அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 25ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கை துணை திருமதி திவ்யா அவர்களுக்கு பிறந்தநாள். அவங்க வந்து எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழணும். இன்று நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு அவர்களும் ஒரு முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம். என் மனைவி எனக்கு கொடுத்த சப்போர்ட், எனக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வந்து வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கிறது. நம்ம தோய்ந்து போய் உட்கார நேரத்தில் தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அந்த சப்போர்ட் வந்து நமக்கு மனைவியாக இருந்துட்டால் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பேர் வந்து உலகத்தில் இந்த சப்போர்ட் கிடைக்காம தான் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு உங்கள் கணவனைக்கோ உங்கள் மனைவிக்கோ நீங்கள் வந்து உங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுங்க. அவங்கள வந்து வாழ்க்கையில் வளர விடுங்க. அவங்க வந்து மகிழ்ச்சியாக வளரட்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் சண்டை போடாதீங்க. ஒண்ணுமில்லா விஷயங்களுக்கெல்லாம் வீட்டில் சண்டை போடாதீர்கள். ஏன்னா நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டோம். நிறைய இடங்களை இக்னோர் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. நான் வந்து சென்னை, திருப்பூர், திருவனந்தபுரம், பெங்களூர்னு நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். என் மனைவியோடு உட்காந்து நான் வந்து மகிழ்ச்சியாக பேசி எவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதை தாண்டி தான் நம்ம ஓடிக்கிட்டுருக்கோம். டெய்லியும் ஜாதகம் ஜாதகம்னு ஓடிக்கிட்டுருக்கோம். அதுலேயும் நம்மளால் ஒரு சிலரை திருப்திப்படுத்த முடியல, அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, ஃபோன் பண்ணால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய குறைகள்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான், ஒரு அளவுக்கு தான் முடியுது, அதுக்கு மேலே முடியல. இதில் என் மனைவிக்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நான் பேசி எவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் அவங்க மனதில் ஏக்கமாக கூட இருக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு காலத்தில் வேலை வெட்டிலாம் வீட்லேயே உட்காந்துருந்தோமா, இப்போ வந்து ரொம்ப அதிகமான வேலையோடு வேலை போலவோடு இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கோமா. அவங்க வீட்லேயே இருக்காங்கல்ல, யாராவது ஒரு 10 நிமிஷம் யார் பேசுவா, நம்ம தானே பேசணும். அதனால் அந்த மாதிரி குறை இருந்தாலும் எம்பெருமான் சொக்கநாதனே அதை சரி பண்ணிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய துணைவியார் திருமதி திவ்யா அவர்கள் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு நான் பணிபுரிவதற்காக எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம். ஓ